117 மருந்து விற்பனை உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மருத்துவத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை மருந்தங்களுக்கு விதித்திருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை மீறிய விவகாரத்தில் 117 மருந்து விற்பனை நிறுவனங்களின் உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக போதை மருந்துகள் மட்டுமில்லாமல் பல்வேறு மருந்து மாத்திரைகளை மருத்துவர்களுடைய பரிந்துரை சீட்டு இல்லாமல் கொடுக்கப்படுவதாக வழக்கமான புகார்கள் பெறப்பட்ட நிலையில் அந்த புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த வகையில் சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு பெருநகரங்களில் போதை பழக்கத்திற்கு அதிகமானவர்கள் குறிப்பாக பல்வேறு மருந்தகங்களில் இதுபோன்ற போதை மாத்திரைகளை பெற்றுச் செல்வதாக புகார் இருந்த நிலையில் அவ்வப்போது மருத்துவத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மருத்துவ பரிந்துரை சீட்டு இல்லாமல் இதுபோன்ற மாத்திரைகளை விற்ற புகாரில் 117 மருந்து விற்பனை நிறுவனங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார்.